மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நம. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இடையில் ஒருத்தங்க வேதிக் லைஃப் கிளாஸில் வரும்போது சொன்னாங்க, சாமி நீங்கள் மஞ்சள் மாலை சாத்த சொல்லியிருந்தீங்க, இந்த மஞ்சள் மாலைக்கு உண்டான மகத்துவம் எனக்கு முந்தி தெரியாது. எப்போவுமே அம்பாளுக்கு யதார்த்தமாக மஞ்சள் மாலை சாத்தின்னு இருந்தேன். அதில் நீங்கள் சொன்னதிலிருந்து மஞ்சள் மாலை மஞ்சள் நூலில் அம்பாளுக்கு சாத்தி ராகு காலத்தில் துர்கைக்கு போட ஆரம்பித்தேன். எந்த அஸ்ட்ராலஜரை சந்திக்கும் பொழுது அவங்க சொல்கிறது ராகுக்கு தோஷத்தினால உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறான். இதுவே எனக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தில் இருந்தது. ராகுவுக்கு உண்டான அதிபதி துர்கையும் கேதுவுக்கு உண்டான அதிபதி கணபதியும் இந்த ரெண்டையும் பிரார்த்தனை பண்ணலாம் நிச்சயம் காரிய ஜெயிக்கும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போன உடனே விநாயகரை வழிபட்டு அதுக்கப்புறம் துர்காம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி இந்த மஞ்சள் மாலையை சாத்த ஆரம்பித்தேன். சரியாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அஞ்சாவது வாரம் முடிஞ்சு ஆறாவது வாரம் நீங்கள் ஒம்பது வாரம் சாத்த சொல்லியிருந்தது. ஆறாவது வாரம் இவங்களுக்கு ஜாதகம் சேர்ந்துருத்து அப்படின்னு சொல்லி அவள் ஃபோன் பண்ணா. ஏழாவது வாரம் எட்டாவது வாரம் ஒன்பதாவது வாரம் நீங்கள் சொன்னால் கரெக்டாக வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்கவே அவள் வந்துட்டா. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாச்சு. அதை நீங்கள் நிச்சயம் நிகழ்ச்சியில் சொல்லியே ஆகணும்னு சொன்னால் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேண்டுதல் உடனே நடக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது. அந்த வேண்டுதலை பிரார்த்தனை பண்ண நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி. சரி, இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 4/6/2019 ஸ்ரீவிகாரி வருடம் வைகாசி மாதம் 21 திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி பிரதமை, மாலை 3:10 வரை, பின்பு திதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை. நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி 9:58 முதல் 10:34 வரைக்கும் வாஸ்து நாள், வாஸ்து நித்திரை விழித்தல்னு சொல்லுவா. இந்த நேரத்தில் பூமி பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய தேதியில் வாஸ்துவுக்கு உண்டான சிறப்பு நாள் செவ்வாய்க்கிழமை வரங்காட்டி பூமி காரகன்னு சொல்லுவா செவ்வாய. நான் பூமி காரகனுக்கு உரிய நாள் அன்று வாஸ்து பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆனால் பிரதமை அப்போ சில முக்கியமான நல்ல விஷயங்கள் பண்ணுறது வழக்கங்களும் இல்லைன்னு நம்ம திதிகள் சார பிரகாரம் சொல்கிறது உண்டு. ஆக பூமி பூஜை பண்ணுறதுக்கு இந்த வாஸ்து நேரம் விசேஷமான நேரம். பிரதமை நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்ணுறதுக்கு அவ்வளோ சுபமாக இல்லைன்னு சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்தி நட்சத்திரத்தில் முதல் பாதை. இன்றைக்கி நிறையா அலைச்சல்கள் இருக்கும், இங்கேயும் அங்கேயும் பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும். ஆனால் லாபகரமான பிரயாணங்கள் தான், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருந்துருக்கும். புதியரோ தொழிலை பற்றி சிந்திப்பேன். கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறோம், கேட்ரிங் சம்மந்தமாக இனிமேல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், மளிகை கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருவோம், எஸ்டேட் வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருவோம், டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருவா, டெய்லரிங் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், பொட்டிக் வைக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இனிமே நடத்துன்னு இருக்கிறது நல்லா ஓடணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு சில நேரங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, சில காரியங்களில் வைராக்கியமாக இருப்பேன், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் மற்றவங்கள்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாள், அப்போதைக்கு காதில் கேட்பேன், திருப்பி உங்களுக்கு என்ன தோன்றோ அதை தான் செய்வேன். சேர்ந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவாளுக்கு அதை பற்றி விவரங்கள் இருக்கா கிடையாது. அட்வைஸ் பண்ணுறவா அதை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா கிடையாது. அட்வைஸ் பண்ணுறவா நாளைக்கு எதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற போகிறா கிடையாது. அதனால் உங்கள் மனசுக்கு என்ன திடகாத்திரமாக தோன்றுறதோ அதை அப்படியே செய்வேன். சில நேரங்கள் நல்ல நண்பர்கள் கூட, சில நேரங்கள் எதிர்மறையான நண்பர்கள் கூட பழக்கம் வச்சுருக்கு. எதிர்மறையான நண்பர்கள் கூட பறக்கத்தை அறவே அறுக்கிறது நல்லது. ஏன்னா பின்னாட்களில் அவங்க செய்யக்கூடிய தப்புகளுக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் விடுதலை உண்டு, நல்ல மாற்றங்களும் உண்டு, எதிர்பார்த்த பணவரவுகள் வரும். சில நேரங்களில் சில விஷயங்களில் அவசரப்பட்டு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் தோணக்கூடியதா. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் நேரத்தில் மாறி சந்தோஷமாக மாறும். இன்றைய தினத்தில்
அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி நேயர்களே, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வெற்றி உண்டு. ஏற்கனவே தொழில் செஞ்சு சில விரயங்கள் ஆகிடுத்து, இனிமேல் அந்த விரயம் ஆகப்படாது, நிச்சயமாக இருக்காது. ஒவ்வொரு விஷயங்களும் செலவு பண்ணும்போது யோசிச்சு பார்த்து செலவு பண்ணேன், ஆனால் வரவுகள் உண்டு, ஆனால் செலவுகள் நிறையா இருந்துருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் உண்டு. துணி கடை வச்சுட்டு இருக்கிறவா, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு சில வேலைகள் சில விஷயங்களில் நல்ல சந்தர்ப்பம் வந்து அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஏன்னா யோசித்து திருப்பி விரயமாயிடப்படாதுன்னு அப்படி கிடையாது. உங்கள் மனசில் உறுதினு பட்டுது, நாலு பேர் நல்லதுன்னு சொன்னாலும் அதில் நிச்சயம் இறங்கலாம். ஆனால் அகக்கால் வைக்காமல் உங்களால் முடிந்ததில் பாதி மட்டும் செஞ்சால் போதும், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன ஆறு நிறம் என்பது வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்கள். கடகராசினியர்களே, நிறையா விஷயங்களில் பாராட்டுதல் வரும். சில சாதனைகள்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் எப்படி முடிஞ்சிட்ட பற்றியா அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துன்னு இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் அனுபவம் ஏற்படுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நிச்சயம் வெற்றி பெறும். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் இனிமே வராது. கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது தைரியமாக மாறலாம். வாடகைக்கு வீடு மாற்றுறதும், சொந்த வீடு வாங்குறதும், சொந்த இடம் வாங்குறதும், வீடு கட்டுறது பாதையில் நின்னவா திருப்பி கட்டுறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. வாஸ்து ரீதியாக அது சரியில்லை, வேறு மாற்றணும். நியூமராலஜி பிரகாரம் என்னோடய பேரை மாற்றினா நிச்சயம் வெற்றி பெறுமா. இந்த மாதிரி ஜோதிஷ ரீதியான ஆய்வுகளில் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் பரிகார காரியங்கள் லாபங்களை கொடுக்கும். நண்பர்களுக்காக ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சொல்லும் பொழுது இந்த பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்கிறது. விட்ட படங்கள் திருப்பி வரும், வராக்கடன்கள் வந்து தீரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய முயற்சிகள் எடுத்து சில தடங்கல்கள் வருது. ஏன் இந்த தடங்கள் வருது? திருப்பி திருப்பி முயற்சி எடுத்து அந்த காரியம் மட்டும் நிறைவேற மாட்டேங்குது. 90% முடிஞ்சிருது. இது வந்துருத்துனா என் லைஃப்லேயே செட்டில்மெண்ட் ஆயிடுவேன், ஆனாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. அந்த காரியத்தில் உண்மை இருக்கா இல்லையான்னு ஆய்வு செய்து பார்த்த தெரியும். உங்கள் நேரத்தை செலவழிக்கும் போது இதனால் என்ன லாபம், இதில் எனக்கு வரவுகள் உண்டா செலவுகள் உண்டா, இத்தனை நாள் தான் கெட்டாச்சு இனிமேல் நம்ம கிடப்படாதுன்னு ஒரு விஷயத்தை யோசித்து செயல்பட்டுனா போதும். குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கும் பொழுது மன சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்பு மூணாவது மனுஷனுக்கு தெரிஞ்சால் அது அவங்களுக்கு பெரிய சுகத்தை தரும். அதுக்கப்புறம் திருப்பியும் பிரச்சனை உண்டாக்குறதுக்குண்டான ஒரு முயற்சி எடுப்போம். அதனால் மூணாவது மனுஷன் நுழையாதவரை வீட்டில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகள் எங்கேனும் வெளியில் கூட்டிகிட்டு போட்டு குழந்தைகளுக்கு எதேனும் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அவளுக்கு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, ரியல் எஸ்டேட்டில் போடுறது, இட சம்பந்தமாக வாங்கிறது, இட சம்பந்தமாக விற்கிறது, இது போன்ற விஷயங்களில் லாபகரங்கள் கூடி வர அரசியலில் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான நாள். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு தொலைந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி கிடைக்க, தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரதுக்குள்ள நல்ல நாள். சில விஷயங்களில் யோசித்து செய்ததன் மூலமாக நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். தந்தை தாயருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மேன்மை பெறத்துக்குள்ள நாளாக இருக்கும். சொந்த பந்தங்களில் எந்தளவுக்கு உதவி எந்தளவுக்கு உதவி இல்லைங்கிறது ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள முடியும். முந்தையெல்லாம் ஒரு விஷயம்னா எல்லோரும் 10 பேர் வருவா, இப்போ வந்தான்னா 2 பேர் 3 பேர் வந்துட்டுருக்கா. சரி, இவாளுடைய குணாதிசயங்கள் இவள் தான் அவசரம்னா இவாளுடைய காரியவாதான்னு ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஒரு பதவிக்காக அதே மாதிரி ஒரு புதிய முயற்சிக்காக ஒரு பெரிய பண வரவுக்காக நீங்கள் காத்துருப்பீர்கள். நிச்சயம் அதில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சொந்த பந்தங்கள் அதுமாரி நண்பர் உற்றாருக்கு தேவையான உதவிகள்லாம் எடுத்து பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் நண்பருக்காக எங்கேயும் வெளியில் சென்று அதிசயமான ஒரு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்குண்டான யோகங்கள்லாம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேர்கள் உயர்வான சிந்தனைகள் எதுலேயும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி கிடச்சிடும், கவலைப்பட வேண்டாம். எங்கே போகிறது நம்மளை விட்டு, நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் மனசில் திடகாத்திரமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பஸ் வச்சுட்டு இருக்கிறோம், லாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை அது மாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்க ஆளுக்கெல்லாம் நல்லா வருமானங்கள் வரக்கூடிய அற்புதமான தினம். இத்தனை நாள் இருந்து வருமானத்துக்கு மேலே செலவுகள் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னவாள்லாம் திருப்பி வருமானம் பெறக்கூடிய புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இருந்துட்டு இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி கேட்க சில சில பிரச்சனைகளாக இருக்கும், அது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்குண்டான அற்புதமான
ஒரு எண்ணங்களை கொண்டு வந்திருப்பீங்க. துலாராசி என்பர்கள் சில நேரங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இரட்டிப்பு முடிவு, ஒரு விஷயத்தை இரட்டிப்பு முடிவு இருந்தால் அது நடக்காதுன்னு அர்த்தம். அதனால் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சல்னா அது வேண்டாம், அடுத்தது போவோங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு வந்தாலும் நிச்சயம் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறமூதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு துலாராசி அன்பர்கள். விருச்சிகராசினியர்களே, பெருமை பெறக்கூடிய நல்ல நாள், நிறையா முயற்சிகள் எடுப்பேன், நல்ல நல்ல பலன்கள்லாம் காத்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்குவா, யாரேனும் உங்களை பற்றி ஏதாவது பேசுகிறவங்க கிட்ட சண்டைக்கு வழுவாக இருக்கிற, அதை பற்றி பேசவே வேண்டாம், வாட்ட பார்க்கவே வேண்டாம், அந்த இடத்த விட்டு நகர்றது நல்லது. இல்லாத மனுஷாலை பற்றி யோசிக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அவசரமாக எங்கேனும் போனோம், திடீர் பிரயாணம் பண்ணோம், அதையும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அழகாக உட்காந்து ஓய்வெடுத்து என்னென்ன காரியங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, மேலும் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டோம்னா நிச்சயம் வெற்றி பெறும். லெக்சராக இருந்துட்டு இருக்கிறவா, ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவா, இடமாற்றத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பயன்களும் பலன்களும் உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சில நேரங்கள் யதார்த்த கோபங்கள், ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டா நம்ம சொல்லி அதை பண்ணலை, அது வேலையாட்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிறவாளாக இருக்கட்டும், சில நேரம் சட்டுன்னு கோவப்படுவோம். இன்னொன்று, யாராவது எதையும் சொல்லி கொடுத்துட்டா அதை அப்படியே நம்பி அவள் மேலே திட்டுறது நல்லது கிடையாது. வேலையாட்களாக இருந்துட்டா சார் இவள் சரியாக வேலை செய்யறது அப்படியே அவளை வேலையை விட்டு நிறுத்திடு, அந்த மாதிரி சொல்லி டக்குன்னு அந்த முடிவெடுக்கிறது அறவே தவிர்த்துக்க நல்லது. உண்மையாக என்ன என்ன நடந்தது, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக விசாரித்து அதுக்கப்புறம் செயல்பட்டல்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். திருமண காரியங்கள் வெற்றியடையக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரத்துக்காக மருத்துவமனையில் சில சிகிச்சைகள் எடுத்துட்டுருக்கவாளுக்கு நல்ல பயன்களும் பலன்களும் உண்டு. தெய்வாதீனமாக நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு. அதிர்ஷ்டத்துக்குண்டான அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் யோசிச்சு யோசிச்சு பல காரியங்களை பண்ணும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கவா, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்குவா, விவசாயம் பண்ணிட்டுருக்குறவா, இடத்த வாங்கி விற்று கொடுத்துட்டுருக்குவா, மருத்துவமனை வச்சுட்டுருக்குறா, டாக்டராக இருந்துட்டுருக்குறவாளுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமானது. சில நேரங்கள் படிப்பில் தடங்களவாளுக்கு திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கல்யாண காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்குண்டான இருக்குது. சொந்த பந்தங்கள் நம்ம ஒன்று சொன்னால் அவள் வேறு மாதிரி பேசி அதை வேறு மாதிரி கன்வே பண்ணி அவள் தப்பாக புரிஞ்சுக்கிறது, இதே மாதிரி எப்போவுமே நடந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறது, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் பேசாது இருந்தாலே போதும். உங்கள் பேரில் நல்லதோ கெட்டதோ எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மகரராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கிறதுக்குள்ளான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சில பேசாத விஷயத்தை பேசுகிறதா பல பேர் சொல்லுவா, அதை பற்றி கவலையே பட வேண்டாம், திருப்பி உங்ககிட்டயே மன்னிப்பு கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தண்டாயுதபாணி சம வழிபாடு மகரராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி நேர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான நல்ல நாள், நிறைய முயற்சிகள் இருப்பேன், விடாமுயற்சிகள் அதீதமாக எடுத்துகிட்டு இருப்பேன். சில நேரங்களில் தடங்கல்கள் இருக்கும், தடங்கள் இருந்தால் பரவாயில்ல, தெய்வம் நம்ம கூட நிற்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற செயல்பாடுகள், சகோதர சகோதரிகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் முன் நின்று பல காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்திருக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட சில சில நஷ்டங்கள்லாம் தீர்க்கறதுக்குண்டான முயற்சி எடுப்பேன், கடனை தீர்க்கறதுக்குண்டான முயற்சி எடுப்பேன், சொந்த வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள், பழைய பொருட்களை கொடுத்து புதிதாக ஏதேனும் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு ராமநாம வழிபாடு அற்புதமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்குண்டான அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் யோசிச்சு யோசித்து செயல்படுவேன். சில நேரங்கள் பக்கத்தில் இருக்கிறவா தூரத்தில் இருக்கிறவாலாம் உங்களை பற்றி யோசிப்பா, என்னடா இது, ஒரு சில நேரம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கு, ஒரு சில நேரம் பார்த்து ரொம்ப அமைதியாக இருந்துட்டுருக்கா, ஒன்றாந்தேதி தொடங்கியாச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டங்கள் என்னங்கிறது தெரியும். நிறையா கமிட்மெண்ட், நிறையா விஷயங்களில் பார்த்து பார்த்து ஓட வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் வெளியில் காண்பிக்காது இருக்கிறது தான் உங்களுடைய இயல்பான பழக்கங்களாக இருந்துட்டு. புதிய துணிமணி வாங்கிக்கிறது, புதிய எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் வாங்குறது, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேருக்காக வருத்தப்படக்கூடியது, அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஏதாவது சரியில்லைன்னு நீங்கள் உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பேன். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் உண்டு.
அட்வகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம், ஆடிட்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குரு சொன்ன வாக்கை தப்பப்படாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து செஞ்சு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான மாணாக்கள் நிறையா இருந்துருப்பா. இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் அற்புதமாக பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான வழிபாடு. அதாவது எந்த இடத்துக்கு நம்ம போகும்பொழுதும் சரி, எல்லா கோயில்கள்லேயும் சரி, எந்த இடத்துக்கு நம்ம போகும்போது, சார் மகேஷ்வர சார் எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி மட்டும் இருக்குது, செல்வத்தை அதிகரித்துக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா, நான் வெளியில் போயின்னு இருக்கேன், மகாலட்சுமியோட கருணை இருந்தால் தான் சார் எனக்கு வியாபாரம் நல்லபடியாக முடியும், நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், நான் சொன்ன விஷயம் எனக்கு லாபகரமாக வரணும், எனக்கு வந்து மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? 2. அடுத்தது பார்த்துட்டேன்னா, ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பேச போகிறேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், எனக்கு ரொம்ப நாளாக பணம் நின்றுருக்கு, திருப்பி கிடைக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு இந்த அமௌண்ட் கிடச்சிருது அப்படின்னு சொன்னால் மேலும் 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 நான் நல்ல முன்னேற்றத்தில் இருப்பேன், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறவா நிறைய பேர் இருப்பேன். 3. அடுத்தது பணம் வந்துகிட்டே இருக்குது சார், கையில் நிற்கவே மாட்டேங்குது, செலவாகுது, வந்ததுக்கு மீறின செலவுகள் நிறையா இருந்துருக்கு. பாருங்கள், நான் ஒரு வீடு வச்சுட்டுருந்தேன், அதை விற்றுட்டேன், அந்த பணம் கையில் நிற்குமான்னு பார்த்தா சட்டுன்னு அந்த பணம் எப்படி காலியாகும்னே தெரில, ரொம்ப காலியாகிடுது. அதே மாதிரி உதவிக்குன்னு பணம் கொடுத்தேன், முடியலன்னு சொல்லிட்டு பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறா சார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம், என் கையில் பணம் நிற்கணும், இந்த பணம் நிற்கிறதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் ஏதேனும் நீங்கள் ஆன்மீக தகவலில் நீங்கள் சொல்லுங்கள் சார்னு சொல்கிறான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த வழிபாட்டு முறைகளில், அதுவும் தாந்திரிக விஷயங்களில், ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மகாலட்சுமி, அதுவும் அஷ்டலட்சுமி வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். கையில் பணம் நிற்கிறதுக்கு, போகக்கூடிய வியாபாரம் வெற்றி அடையிறதுக்கு, ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சம்மந்தமான பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குள்ளான அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஷ்சித்தம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. அஷ்டலக்ஷ்மி வழிபாடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அஷ்டலக்ஷ்மி என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, அடுத்தது வீரியலக்ஷ்மி, அடுத்தது விஜயலக்ஷ்மி, அடுத்தது பார்த்தோம்னா சந்தானலக்ஷ்மி, அடுத்தது ஐஸ்வர்யலக்ஷ்மி, அடுத்தது பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி. இப்படி 8 மகாலட்சுமிகள் நம்ம பார்க்க முடியாது. இந்த அஷ்டலக்ஷ்மி வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எங்கேனும் வெளியில் கிளம்புறோம், குளிச்சு முடிச்சுவிட்டோம், வெளியில் கிளம்ப போகிறோம், சுவாமியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கற்பூரமெல்லாம் ஒத்திட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கையில் அஷ்டலக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணிக்கணும். ஆவாகனம்னா அந்த இடத்துல சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவான். தரிசனம் பண்ணால் என்ன, இந்த மோதிரவரத்துக்கு கீழே இருந்து, இப்போ தனலக்ஷ்மி அப்படின்னு சொன்னால் அந்த தனலக்ஷ்மியை மகாலட்சுமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்க, இந்த இடத்துல தனலக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்தது தானியலக்ஷ்மியை இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்யலக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே சமயம் சௌபாகியலக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணி, மகாலட்சுமியை பிரார்த்தனை, இப்படி 8 இடத்துல அம்பாளை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அம்பாளுடைய முகத்தை அந்த இடத்துல மனசார வேண்டிக்கணும். அப்படி வேண்டின்று நடுவில் கிருஷ்ணரும் மகாலட்சுமியும் இருக்கிற மாதிரி, வெங்கடாஜலபதி சுவாமியும் பத்மாவதி தாயாரும் இருக்கிற மாதிரி மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிது. இது உங்கள் வலது கையில் நீங்கள் மனசில் வச்சுட்டு டெய்லி ஆராதனை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது அற்புதமான ஒரு பிராயஷ்சித்தம், இதை தினம் தினம் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கே அதுக்குண்டான வித்தியாசம் என்னங்கிறது புரியும். அதாவது அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, இந்த அஷ்டலக்ஷ்மியோடைய சுவாமியினுடைய படத்தை நீங்கள் பார்த்துருப்பேன், அந்த அஷ்டலக்ஷ்மியை மனசார நினச்சி வேண்டி இந்த இடத்துல ஆவாகனம் பண்ணுற, ஆவாகனம்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல சுவாமி இருக்கிறதா பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நம்ம காசு கொடுக்கறது அவ்வளோ விசேஷம் இல்லை, 6 மணிக்கு மேலே யார்ட்டையும் காசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பெரியவங்கள்லாம் சொன்ன வழக்கங்கள்லாம் இருக்குது. அதனால் அஷ்டலக்ஷ்மியை அந்த கையில் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன் இதை பண்ணால் ரொம்ப விசேஷமா அப்படின்னு நினச்சி நிறையா பேர் யோசிப்பா. நீங்கள் காலையில் பார்த்தோன்னா எந்திரிச்சோன்னா 2 கைகள்லேயும் கண்களில் ஒத்திட்டு கையை தான் பார்க்க சொல்கிறேன், இந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கிறதா வேண்டிக்க சொல்கிறாள். வேண்டிக்கை சொல்கிறது மட்டும் கிடையாது, மகாலட்சுமி அந்த இடத்துல தான் இருக்குது. உழைச்சி சம்பாதிக்கணும், கை நிறைய காசு நிற்கணும், அதுக்கு அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப அவசியம், அதுக்கு ஐஸ்வர்யலக்ஷ்மியுடைய அனுகிரகங்கிறது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த பிராயஷ்சித்தம் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். இன்றைய ஆன்மீக தாந்திரிக பிராயஷ்சித்தங்கள், இந்த அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும், போகக்கூடிய காரியங்களை வெற்றி கொடுக்கும், நீங்கள் நினச்சிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை லாபகரமாக முடிக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இதை தொடர்ந்து தினம் 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 காலை வேளைகளில் வெளியில் கிளம்புறதுக்கு, சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் போகும்போது இதை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் முன்னேற்றத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். கை நிறைய காசு வரத்துக்குண்டான அற்புதமான ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதிய விஷயங்கள் பூரா அனுபவம் வாய்ந்தது, நிறையா பேருக்கு பயனடையக்கூடியதுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரலுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.